ஓகே, மோஷன் போஸ்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் கலெக்ஷன் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இமேஜ் வந்து நம்ம ஏதோ ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓகே ஏதோ ஒரு கான்செப்ட் ஒரு இல்லைன்னா ஃபிலிமுக்கு வந்து நம்ம மோஷன் போஸ்டர் கூட பண்ணலாம். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டரை நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து சில ஒர்க்கெலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அது வீடியோ மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது தான் வந்து மோஷன் போஸ்டர். ஸோ அது வந்து நம்ம இப்போது ஆக்சுவலாக ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணோம், ஃபாரஸ்ட் டைப்பு க்ரியேட் பண்ணப்போம். நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபிலிமுக்கு பண்ணி பார்க்கலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் அது இதில் வந்து வேண்டாம். ரெண்டாவது விஷயம் வந்து இப்போது இமேஜ் எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் வேறு வேறு சைஸில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வேறு வேறு சைஸ் இருக்குது. ஸோ இது ஃபிக்ஸாக பேலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். பட் இதில் வந்து இந்த இமேஜ் எல்லாமே வேறு வேறு சைஸில் இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸடாக இது தான் சைஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மோஷன் போஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு அங்கே கொண்டு போய் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு போய் கூட ஆக்சுவலாக வந்து இது கம்பைண்டாக தான் பண்ண முடியும். ப்ளஸ் அப்போ ஃபோட்டோஷாப்பும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் சேர்ந்து தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாமே தனித்தனி லேயராக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு போய்ட்டு இது 3D காம்போசிட்டிங் மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜஸ்லாம் ஒரு கரெக்டாக ஒரு சைஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ஃபைலில் போய்ட்டு நியூவில் ஒரு இமேஜுக்குன்னு ஒரு சைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹெச்டி 1080p ஹெச்டி சைஸே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜை கொண்டு வந்து நான் அங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இமேஜை கொண்டு வந்து ஓகே இதில் நிறையா இமேஜ் இருக்குது, இது இருக்குது, அதனால் அங்கேருந்து கொண்டு வர முடியல. நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இதை கொண்டு வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Ctrl 1 Ctrl 0 Ctrl 0 கொடுத்தோம்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் வந்துடும். ஓகே ஸோ இதை நான் கம்மி பண்ணுறேன், இன்னும் பர்சன்டேஜ் 40% வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக எந்த எது வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். Ctrl T கொடுத்துட்டு இன்னும் கைஸ் வந்து சின்ன பண்ணிக்கலாம். இமேஜ் மோஸ்ட்லி நிறைய கட் ஆகாமல் பார்த்துக்கலாம், ஆனால் நம்ம அந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே ரைட். ஓகே ஸோ இதை வந்து அப்ளை ஓகே கொடுத்துடலாம். ஓகே ஒரு இமேஜ் எடுத்தாச்சு ரைட். Ctrl T கொஞ்சம் வெளியே போகுது, அதனால Ctrl T ஓகே ரைட். இப்போ ஒரு இமேஜ் எடுத்தாச்சு, அதேமாதிரி அடுத்த இமேஜ். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜ் கலெக்ஷனை வந்து நம்ம தனியாக கொண்டு வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜ் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். தென் இதை வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி Ctrl T. ஸோ நீங்கள் பேசிக் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே நான் இங்கே வந்து பேசிக்கு அதில் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை சைஸ் வந்து கம்மி பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணுங்கள், எங்கேயுமே ஸ்டிச் ஆகிடக்கூடாது. ஓகே ரைட். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிஃபண்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வச்சுட்டு Ctrl T ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை இங்கே பிடிச்சி இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இதை வந்து பேக்ரவுண்டு வந்து இந்த சைடு இதோட இதுதான் ரொம்ப முக்கியம், அதனால் நான் இந்த இடம் எடுத்துக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl T இதை வந்து நான் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே நிறைய வேண்டாம், ஸ்பேஸ் கீழே தேவையில்லாமல் இருக்குது, அதனால் இது மூவ் பண்ணிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு Ctrl T கொடுத்து ரீசைஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இதை வந்து மறுபடியும் ரீசைஸ். ஓகே அகெயின் ஓகே ரைட். ஓகே ஸோ இந்த இமேஜ்
ஸோ இப்போ இந்த எல்லா இமேஜுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், மோஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இது கொஞ்சம் டிடிஎஸ்ஸான ஒர்க் தான், ஏன்னா டைம் எடுத்துக்கும். பட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு படத்தோட ஸ்டில்லை மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ணுறதுனால இது கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும். வெறும் ஸ்டில்லை போடுறதுனால அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும். ஓகே, ஸோ நான் இங்கே கொஞ்சம் எப்படி மாற்றிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது லாஸ்ட் ஒன். ஓகே, கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொஞ்சம் கேப் போட்டுக்கலாம். ரைட், ஓகே ரைட். ஸோ இப்போ இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.